ஷாங்காயில் உள்ள மெக்டொனால்ட்ஸ் உணவகத்தில் உள்ள உடற்பயிற்சி பைக்கில் பெண் ஒருவர் பர்கர் சாப்பிட்டுக் கொண்டே உடற்பயிற்சி செய்யும் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. நாம் எவ்வளவுதான் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க, கீரை வகைகள், காய்கறிகள், புரதச்சத்து மிக்க உணவுகளை எடுத்துக்கொள்ள முயற்சித்தாலும் பீட்சா பர்கர்களை பார்த்தால் போதும், டயட்டாவது மண்ணாவது, எடியாந்த பர்கரை, கொடியாந்த பீட்சாவை என்று நம் கண்ட்ரோலை இழந்து விடுவதுண்டு. பீட்சா பர்கரும் சாப்பிட வேண்டும், ஆனால் உடல் பருமனும் அதிகரிக்கக்கூடாது என்று ஏக்கம் கொள்ளும் உணவு பிரியர்களுக்காகவே பிரத்யேகமாக சீனாவின் ஷாங்காயில் உள்ள மெக்டொனால்ட்ஸ் ஒரு புதிய முயற்சியை கையாண்டிருக்கிறது. ஷாங்காயில் உள்ள மெக்டொனால்ட்ஸ் விற்பனை நிலையத்தில் மேசையுடன் இணைக்கப்பட்ட சைக்கிள் இருக்கையில் ஒரு பெண் அமர்ந்து கொண்டு பர்கரை சாப்பிட்டுக் கொண்டே குளிர்பானத்தை பருகும் போது சைக்கிள் உடற்பயிற்சி எந்திரத்தை வேகமாக ஓட்டுகிறார். இதுகுறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. பர்கரை வழங்கும் புதிய அம்சத்தை சிலர் விமர்சித்தாலும் சிலர் 5 நிமிடம் சைக்கிள் ஓட்டினால் ஒருவர் உட்கொள்ளும் கேலரிகளில் பாதி கூட எரிக்கப்படாது என்று சுட்டிக்காட்டி வருகின்றனர். இந்த வீடியோ கிளிப்பை ஆல்வின் ஃபு என்பவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார்.